எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சாரா சமையல்ல இன்னைக்கு புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போறோம். புளியோதரை டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புளியோதரைக்கு வந்து ஐயர் வீட்ல வந்து செய்யற புளியோதரை ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கு காரணமே வேற எதுவும் கிடையாது, அவங்க அரைக்கிற பொடி தான். அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சேர்த்து பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். அடுப்பில் ஒரு ட்ரை கடாயில் நான் வந்து கொஞ்சமாக மிளகு மட்டும் எடுத்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துருக்கேன். இதை நம்ம சும்மா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துருங்க. ட்ரை ஃப்ரை தான் பண்ணி இதெல்லாம் லாஸ்ட்டாக சேர்க்க போகிற பவுடர்ஸு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். மிளகு வந்து வாசனை வருது, வாசனை வந்தோடனே இதை எடுத்துடலாம். நம்ம அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு மல்லி, ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து நான் வந்து இப்போ ட்ரை ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, வெந்தயம் கருகுச்சுன்னா கசப்பாயிரும். கருகிடக்கூடாது, நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி செவக்கிற ஸ்டேஜில் எடுத்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வெந்தயம் கசப்பாயிரும். நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு, செவந்தோனே எடுத்துட்டோம், கருக விடலை. இப்போ நம்ம அடுத்து கடாயில் நான் வந்து இந்த இதுக்கு ஒரு 8 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். மிளகாய் வத்தல் வந்து நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக போடுறதுனால 8 எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா காரமாக காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா 10-12 மிளகாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 மிளகாவை நான் ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்து அந்த மிளகாவையும் சேர்த்து அந்த பொடியோடு அரைச்சி வச்சுக்க போகிறேன். மீதி மிளகாவை தாளிக்கிறதுக்கு போட போகிறேன். அடுப்பை சிம்மில் வச்ச மீனிக்கு லைட்டாக மட்டும் அந்த மிளகாய் வந்து வறுபடுற அளவு மட்டும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு எடுத்துருங்க, அதையும் கருக விட்டுறாதீங்க. புளியோதரைக்கு இந்த வறுத்து எடுக்கிறது தான் விஷயமே, அது வந்து கரெக்டாக வறுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். மிளகாய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணதை அப்படியே அரைச்சி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். அதே கடையில் நான் வந்து ஒரு 100 ml வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் 100 ml சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சீரகம். கடுகு சீரகத்தோடு சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் கடலைப்பருப்பு சேர்த்து பொரியணும் நல்லா. அடுப்பை ரொம்ப கூட்டி வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், அதனால் சிம்மில் வச்சே இதை வந்து தாளிக்க விடுங்க. கடலைப்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிட்ருக்கு. இதில் நான் வந்து இப்போ நிலக்கடலை பருப்பு வந்து சேர்க்குறேன். நிலக்கடலை பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தோல் எடுத்துகிட்டு சேர்த்தீங்கன்னா தோல் எடுத்துகிட்டு வெள்ளையாக சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே சும்மா சேர்த்துருக்கேன். ஆனால் வறுத்த கடலை தான் இது. சிம்மில் வச்சு இதையும் நல்லா வறுபட விடுங்க, ரோஸ்ட் ஆக விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எத்தனை நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த இது 1 month வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த புளிக்காய்ச்சல். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 மிளகாய் ஏற்கனவே எடுத்துட்டோம். மீதி மிளகாய் வத்தலை நம்ம கிள்ளி வச்சுக்கலாம். அதை இது வறுபட்டோன்னா அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் மிளகாய் வத்தலை சேர்த்துடலாம். மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு மிளகாய் வத்தல் பொரியட்டும். நான் வந்து ஒரு 100 கிராம் புளியை எடுத்து அதை கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த புளியை இப்போ நம்ம அதில் சேர்க்க போகிறோம். மெதுவாக அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சு சுண்ட விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூளை நீங்கள் எண்ணெயிலே போடுவீங்கனாலும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெயிலே போட்டு எடுங்க, அப்பவும் நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன்.
மிளகாய் வத்தல் மட்டும் தான் போட்டுருக்கேன், நான் பொடி போடல. அந்த மிளகாய் ஏற்கனவே அரைச்சும் வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கறேன். அப்புறம் உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காய தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காய தூள் வந்து சேர்த்தாதான் நல்லா இருக்கும் ஃப்ளேவரா. பெருங்காய தூள் தாளிக்கும் போது போடுறத விட இந்த மாதிரி போடும்போது நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்கட்டும், ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க. கொதிச்சு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை சேர்க்க போகிறோம். நல்லா கொதிச்சு சுண்டிட்டு இருக்கு, நல்லா சுண்டி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி தண்ணியாகவே இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு ஆனோன்னு நம்ம பொடி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். புளியோதரை கிரேவி வந்து பாருங்கள் நல்லா சுண்டி வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்க்கணும். நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். நம்ம வந்து மல்லி, மிளகு, மிளகாய் வத்தல், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வந்துடும். ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. இப்போயே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டு கொஞ்சம். கொஞ்சம் திருப்பி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு அமர்த்திக்கலாம். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து சாதத்தில் கிண்டணும். நம்மளோட புளியோதரை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு கிண்ட வேண்டிதான். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு கோயில் புளியோதரை மாதிரி. சொல்லும் போதே எனக்கே நாக்கில் எச்சி ஊறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளறி காட்டுறேன் எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ போடணும்னு. இது ஒரு 2 டம்ளர் அளவு சாதம் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். 2 டம்ளர்னால் ஒரு 400 கிராம் இருக்கும். அந்த சாதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்க புளியோதரை கிரேவியை போட்டு கிண்டிக்கலாம். தேவைப்படுற அளவு போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு கரண்டி அளவு எடுத்து போட்டிருக்கேன். அதை சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டு இருக்கேன். கிளறிட்டு பத்தலைன்னா திருப்பி சேர்த்துட்டு கிளறிக்கலாம். கிளறிட்டு காட்டுறேன். நம்மளோட புளியோதரை ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நல்லா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுகளோடு செஞ்சிங்கனாலும் மீதி கிரேவி எவ்வளோ இருக்குது, இந்த கிரேவியை நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிங்கன்னா அது கிடக்கும் 2 மாதம் 3 மாதம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.